சுகாதாரத்துறையின் அறிவிப்பை பொறுத்தே பள்ளி திறப்பு குறித்து முடிவெடுப்போம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. திருச்சி மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையில் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அதில் நடப்பாண்டு பள்ளிகள் திறப்பு குறித்து பல்வேறு குழுக்களுடன் விவாதிப்போம். இன்றைய சூழ்நிலையில் இந்த கொடிய கொரோனாவில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பது குறித்து எங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறோம். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் மூடப்பட்டுள்ள பள்ளிகளை கொரோனா வார்டுகளாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். பள்ளிகள் திறப்பு குறித்து சுகாதாரத்துறையின் அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம். மேலும் கொரோனா தாக்கம் குறையும் தருணத்தில் பள்ளி திறப்பு குறித்து முடிவெடுப்போம் என்றார். பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து பல்வேறு புகார்கள் வந்தது. இது குறித்து கமிட்டி அமைக்கப்பட்டு புகாருக்கு உள்ளாகும் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொள்வோம் என்றார். திருச்சி செய்தியாளர் முகமது சுலைமான் உடன் சக்திவேல். மீள போகிறோங்கிறது இதில் தான் எங்களுடைய எல்லாரோட ஃபோக்கஸுமே இருக்குது. எங்கள் ஆல்குடி எம்எல்ஏ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை பற்றி சொன்னாங்க, ஆல்குடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அது கூட பயன்பாட்டு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பல ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் பேசி அந்த ஸ்கூல் பில்டிங்ஸையும் எப்படி நம்ம வந்து இந்த கொரோனாக்காக ஆலோசனை செய்வோம். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சரி, அது எப்போ திறக்குதுங்கிறத பற்றியும் சரி, கொரோனாவிலிருந்து நம்ம எப்படி மீள போகிறோம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்கோம், உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கோம். கொரோனா கேசஸ் எப்போ டிக்ளைன் ஆகுதுன்னு எங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ அதை பற்றி நாங்கள் ஒரு பார்க்கலாம். அதற்கான ஃபீஸ் கமிட்டிகளையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பல பெற்றோர்கள் வந்து அதை எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓடாத பஸ்ஸுக்கும் சேர்த்து இப்போதைக்கு ஃபீஸ் கேட்குறாங்க, ஸ்கூலுக்கே வரல, ஆனால் யூனிஃபார்முக்கு தனியாக ஃபீஸ் கேட்குறாங்கிறதுலாம் அந்த சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அதுக்காக ஆலோசனை பெற்று அதுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுங்க. இல்லை, அந்த மாதிரியான இது இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், டுவெல்த்து மார்க்கை வச்சு தான் வந்து பல கல்லூரிகள் வந்து அவங்க வந்து அந்த கல்லூரியில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ மற்ற காலேஜ்லேருந்து பேசிட்டு அதுக்கான முடிவு கண்டிப்பாக